சிம்புதேவன் நம்ம சிரிக்கவும் வச்சு சிந்திக்கவும் வச்ச ஒரு சில படங்களோட டேரக்டர் அவர். கடைசி சில வருஷங்களில் அவரோட டேரக்ஷனில் சொல்லிக்கிற மாதிரி பெருசாக எந்த படமும் இல்லை. இப்போது ரீசெண்டாக பிரேம்ஜி, வெங்கட் பிரபு, அதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாண், சந்தீப் கிஷன், விஜயலட்சுமி இவங்கெல்லாம் வச்சு கசட தபரா அப்படிங்கிற ஒரு படத்தை அவர் டேரக்ட் பண்ணியிருந்தார். இப்போது ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி தான் அது சோனியில் இவ்வளோ ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்தை பார்த்தினா என்னோட தாட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட பேர் விஸ்வா அதித்யன், நீங்கள் பார்த்துட்டு இருக்க அத்தன் மாஸ் வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிற பேஸ் பண்ணி ஒரு தம்ஸ்அப்போ தம்ஸ் டவுனோ கொடுத்துருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கசட தபர இந்த படத்துக்காக இவங்க எடுத்துக்கிட்டது ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி. ஹைப்பர் லிங்க் ஸ்டோரினா என்னன்னு தெரியாதவங்களுக்காக சொல்லிடுறேன். ரெண்டோ இல்லை ரெண்டுக்கு மேற்பட்ட கதைகளோ பேரலாம் நரேட் பண்ணப்பட்டுட்டே வரும். அதில் எந்த கதையுமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாததாக தான் இருக்கும். பட் ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு கதையில் உள்ள ஒரு கேரக்டர் பண்ணுற காரியத்தால் இன்னொரு கதையில் உள்ள ஒரு கேரக்டரோட வாழ்க்கையில் நேரடியாவோ மறைமுகமாகவோ ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும். இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாடியும் ஒரு மூல காரணமாக நமக்கு யாருனே தெரியாத ஒருத்தர் தான் இருப்பார். இது எல்லாத்தையுமே நமக்கு உணர்த்துற வகையில் தான் இந்த மாதிரியான ஹைப்பர் லிங்க் ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஹைப்பர் லிங்க் ஸ்டோரினா என்ன அப்படின்னு. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் தமிழ்லேயே சொல்லணும் அப்படின்னா, சடனாக என் மைண்டுக்கு வருது ஒரு மாநகரம் இல்லை ஆயுதெழுத்து, ஈவன் சூப்பர் டீலக்ஸ் கூட இந்த கேட்டகரியில் வர்ற ஒரு படம் தான். சடனாக லொக்கேஷன் மாறினா தான் மைண்ட் பண்ணிக்காதீங்க அது ஏன் அப்படிங்கிறத நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஓகே, இதுவரை நம்ம பார்த்துருக்க ஹைப்பர் லிங்க் ஸ்டோரிஸ் எல்லாம் ரெண்டு கதைகளோ இல்லை அதிகபட்சம் மூணா நாலு கதைகளோ அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் இவங்க ஆறு கதைகள் எடுத்திருக்காங்க. ஆறு கதைகள் அப்படிங்கும்போது அதை பேரலாக சொல்ல முடியாது அப்படிங்கிறனால அதை ஒரு ஆந்தாலஜி ஃபார்மெட்டில் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது வர எல்லாம் ஓகே, இவங்க இந்த கதை யோசிச்சது ஆந்தாலஜி ஃபார்மெட்டில் பண்ணும் அப்படிங்கிறது யோசிச்சது எல்லாமே ஓகே, அதுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். ஆக்சுவலாக அதுதான் இந்த படத்துக்கு ஒரு வகையில் பாசிட்டிவாகவே அமைஞ்சிருக்கு. பட் அதே விஷயம் ஒரு வகையில் ஒரு சின்ன நெகட்டிவாகவும் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். எதுக்கு இப்போ நான் ஹைப்பர் லிங்க் ஸ்டோரினா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா, அதில் உள்ள டிஃபிகல்ட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு கதையை வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கே எவ்வளோ பாடுபடுறாங்கன்னு நமக்கு தெரியும். அப்படிங்கும்போது ஒரு படத்துக்கு மினிமம் ரெண்டு ஸ்டோரியாவது இருந்தால் தான் ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அதுவும் இந்த படத்தில் ஆறு ஸ்டோரி எடுத்திருக்காங்க. அந்த ஆறு கதைகளையும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணி ஆடியன்ஸ் சேர்த்துக்கிற அளவுக்கு ஒரு படமாக கொண்டு வரது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இதில் உள்ள, அதாவது இந்த மாதிரியான பேட்டர்னில் நம்ம எழுத போகிற கதைகளில் உள்ள ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல கதை மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னு வைங்களேன், இந்த ஹைப்பர் லிங்க் ஸ்டோரியில் நம்ம எழுதும்போது ஒரு நல்ல கதை மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னா, நமக்கு அது ஒழுங்காக மேக் பண்ண தெரியலை அப்படின்னாலுமே குறைஞ்சபட்ச கேரண்டியாக ஆடியன்ஸ்க்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் கொடுத்துட முடியும், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்துட முடியும். ஒரு நல்ல கதை ரெடி பண்ணிட்டோம், அதை ஒழுங்காக நமக்கு மேக் பண்ண தெரில அப்படிங்கிற பட்சத்தில் கூட படம் பார்க்குற ஆடியன்ஸ் என்ன சொல்லுவான் அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி நல்லா இருக்குது பட் மேக்கிங்கில் கொஞ்சம் சொல்லப்பட்டிருந்தாங்க, இருந்தாலுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள் அப்படிங்கிறது தான் பேச்சாக வரும் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம். ஸோ அங்கே ஒரு மினிமம் கேரண்டியாக படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு நம்மளால் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியுது. இப்போ எக்ஸாம்பிளாக நான் சில தமிழ் படங்கள்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த படங்களோட கதைகள்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் வர கதைகள் தனித்தனியாகவே ஒரு முழுமையடைஞ்ச கதையாக தான் இருக்கும். எல்லா கதைகளுக்குமே அதில் ப்ராப்பரான ஒரு எண்டிங் இருக்கும். அதுதான் இந்த படத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த படத்தில் ஆறு கதைகள் செலக்ட் பண்ணியிருந்தாலும் அதில் ஒரே ஒரு கதைக்கு தான் விஷுவலான ஒரு எண்டிங் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று மட்டும்தான் ப்ராப்பரான எண்டிங் உள்ள மாதிரியும், மித்த அஞ்சு கதைகளும் ஒரு ப்ராப்பரான எண்டிங்கே இல்லாமல் முடித்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. அதாவது மித்த அஞ்சு கதைகளில் உள்ள கேரக்டர்ஸ் பண்ணுற சில காரியங்கள்னால எப்படி ஒரு அப்பாவி குடும்பம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதான்ப்பா இந்த படத்தோட மொத்த கதை அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி தான் இந்த படம் பார்த்து முடிக்கும்போது நமக்கு அப்படியான ஒரு ஃபீலிங்கை தான் கொடுக்குது. ஒருவேளை இவங்க அதை தான் கதையாக வச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கரெக்டாக அவங்க என்ன நினச்சாங்களோ அதை பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது, நான் என்னென்னு சொல்கிறேன். பிரேம்ஜி அவரோட போஷனை விட்டுருங்களேன், ஆக்சுவலாக அதுக்கு அது ஒரு நல்ல எண்டிங் தான். அண்ட் சந்தீப் கிஷன் அவரோட போஷனை கூட விட்டுருங்க, ஹரிஷ் கல்யாண் அவரோட போஷனை எடுத்துக்கோங்க. மித்த எல்லா கதைகளையுமே, ஹரிஷ் கல்யாண் அவரோட போஷனை தவிர்த்து மீதி எல்லா கதைகளையுமே நம்மளை அந்த கதையோட ஒன்றை வைக்கிறதுக்கு நிறையா கேரக்டர்ஸ் இருக்கும். பட் ஹரிஷ் கல்யாண் போஷன்லேயும் நிறையா கேரக்டர்ஸ் இருந்தாலும் அந்த ஹரிஷ் கல்யாண் அவரோட ஒரு கேரக்டர் மட்டும்தான் அந்த படத்தை நம்ம பார்க்க, அதாவது அந்த போஷனை பார்க்குறதுக்கு நம்மளை ஹோல்ட் பண்ணி வைக்கிது. அது அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே ஃபீல் ஆகும். அப்படிங்கும்போது அந்த கதைக்கு எப்படி ஒரு எண்டிங் இருக்கணும், எல்லாரும் எப்படி எதிர்பார்ப்பாங்க, அவரோட போர்ஷனில் அவருக்கு ஒரு எண்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த போர்ஷனில் அவரோட ஸ்டோரி கனெக்ட் ஆகும்போது ஊடால அந்த ஹாஸ்பிட்டலில் போட்டதோட சரி, அப்புறம் கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து நியூஸ் பேப்பரில் நியூஸ் போகிற மாதிரி போடுவாங்க. அதை ஆக்சுவலாக ஏற்றுக்க முடியல. நீங்கள் மித்த எல்லா ஸ்டோரியும் கூட விட்டுருங்க, ஹரிஷ் கல்யாண் அவரோட போர்ஷனை பொறுத்தவரை அவர் மட்டும்தான். அந்த கேரக்டருக்கு எப்படி ஒரு எண்டிங் எதிர்பார்ப்பாங்க எல்லாம், அது ஹாஸ்பிட்டலில் பாதையோடு விட்டுட்டு கடைசியில் நியூஸ் பேப்பரில் நியூஸ் மாதிரி போட்டது எனக்கு ஒரு ப்ராப்பரான எண்டிங் மாதிரி தெரியல. மேபி நான் முன்னே சொன்ன மாதிரி மித்த அஞ்சு கதையில் வர கேரக்டர்ஸ் பண்ணுற சில காரியங்கள்னால எப்படி ஒரு அப்பாவி குடும்பம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் இவங்க கதையை எடுத்திருந்தாங்க அப்படின்னா, இவங்க பண்ண வர எல்லாம் ஓகே. பட் இப்பயுமே அந்த மித்த எல்லா கதைகள்லையுமே வர கேரக்டர்ஸ்க்கு ஒரு ப்ராப்பரான எண்டிங் கொடுத்துட்டு அந்த கதையில் அந்த எண்டிங்க்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்த ஒரு முழுசாக சொல்லாமல் விட்டுட்டு அடுத்த கதையில், அதாவது அதுக்கு அடுத்த போர்ஷனில் முந்தின கதையை கனெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து முந்தின கதையில் ஒரு ப்ராப்பரான எண்டிங் கொடுத்துருப்பாங்க.
அந்த எண்டிங்க்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லாமல் விட்டுருப்பாங்க இல்லையா, அதை இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். நான் இப்போ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு தெரியல, புரியலை அப்படின்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ எதுக்கு நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இவ்வளோ சூப்பராக ஆரம்பித்த ஒரு படம் இன்னுமே சூப்பராக கொண்டு போயிருக்க முடியும் அப்படிங்கிறது, அதுக்கான வாய்ப்பு இருந்துமே கூட அந்த அளவுக்கு இவங்க கொண்டு போகலையே அந்த ஒரு வருத்தம் தான். அதுக்காக இந்த படம் நல்லா இல்லைன்னு நான் சொல்ல வரல. இப்போயுமே இது ஒரு நல்ல படம் தான், நிறையா பேருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும், அண்ட் கண்டிப்பாக பல பேருக்கு இந்த படம் ஒரு நல்ல திருப்தியவே கொடுக்கும். பட் அதையும் தாண்டி இன்னுமே ஒரு மேஜரான ஆடியன்ஸ் இந்த படம் கவர் பண்ணியிருக்க வேண்டியது. பட் அதில் பாதி பேத்துக்கு இப்போ எனக்கு இருக்கிற மாதிரி அதில் பாதி பேத்துக்கு மித்த கதைகளில் ஒரு முழுமை இருக்காது, அதாவது அந்த மித்த கதையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்காது. ஆக்சுவலாக இவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்து அதை மிஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்காக தான் நான் இப்போ இவ்வளோ பேசினேன். மித்தப்படி இப்படி ஒரு கதையை யோசிச்சு இவ்வளோ அழகான ஒரு படம் நமக்கு கொடுத்ததுக்காகவே டேரக்டர் சிம்புதேவனை கட்டாயம் நம்ம எல்லாருமே பாராட்டி ஆகணும். ஆக்சுவலாக டேரக்டரை மட்டும் பாராட்டிட்டு நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க எந்த ஆர்டிஸ்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ்லையுமே நீங்கள் எந்த குறையுமே சொல்ல முடியாது. குறிப்பாக விஜயலட்சுமி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் விஜயலட்சுமி அவங்களோட கேரக்டர் அவங்க அவ்வளோ சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரையும் நமக்கு எந்த குறையுமே இல்லை. அண்டு ஆறு கதைகளுக்கும் ஆறு சினிமோட்டோகிராஃபர் ஆறு மியூசிக் டைரக்டர் வச்சு ஒர்க் வாங்கியிருக்காரு டேரக்டர் சிம்புதேவன். ஸோ ஓவரலாக சொல்லணும் அப்படின்னா இந்த மொத்த டீமையுமே இந்த டீம் எஃபோர்ட்காக நம்ம கட்டாயம் பாராட்டி ஆகணும். அந்த ஒரு விஷயத்தை தாண்டி வேறு எதையுமே நீங்கள் பெருசாக அந்த கதையில் குறையாக சொல்ல முடியாது. ஒருவேளை இன்னும் இந்த படத்தை யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா உடனே சோனி லெவலில் போய் செக் பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இன்ஃபேக்ட் பல பேருக்கு ஒரு நல்ல திருப்தியவே இந்த படம் கொடுக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி, இந்த படத்தில் நடிச்சிருக்க ஒரு ஆக்டர் நடித்து ஆல்ரெடி ஒரு ஹைப்பர்லிங் ஸ்டோரி ஒன்று வந்திருக்கு, அதில் ரெண்டு கதை தான் ஆக்சுவலாக, அது பெரிய லெவலில் வெளியே தெரிய வரலையோ அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் எனக்கு இருக்குது. மித்த படங்கள் அளவுக்கு அது பெரிய ரீச் இல்லையோ, அப்படி ஒரு படம் வந்ததே பாதி பேத்துக்கு தெரியுமா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆக்சுவலாக அது ஒரு நல்ல படம் தான். அந்த படத்தை பற்றி கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறோம். அது என்ன படம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு, அது எந்த ஆக்டர் என்ன படம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், அது ரெண்டு கதை தான், நீங்கள் வேறு ஒன்று யோசிப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் வேறு ஒன்று யோசிப்பீங்க, நான் சொல்கிறது வெறும் ரெண்டே ரெண்டு கதை தான் அந்த படத்தில் இருக்கும். கூகுள் பண்ணி பார்க்காம அது எதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஏன் சடனாக லொக்கேஷன் மாறிச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இப்போ கிருஷ்ண ஜெயந்தி டைம், ஆக்சுவலாக வீட்டு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது, அங்கே இந்த ரேடியோ பாட்டு எல்லாமே ஓடிட்டு இருந்துச்சு. நான் ரெண்டு நாளாகவே இந்த வீடியோ ஆக்சுவலாக ஷூட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த சவுண்டில் நம்மளால் வீடியோவே ஷூட் பண்ண முடியலை. இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் நேரம் கரண்ட் கட்டாச்சு, அதை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், திரும்ப கரண்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ ஆக்சுவலாக நான் காலேஜ் தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். போகிற வழியில் ஹைவேல ஒரு ஓரமாக வந்து இங்கிட்ட ஒரு வயக்காடு மாதிரி இருந்துச்சு, அங்கே பம்ப் செட் எல்லாமே இருக்குது, அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் இங்கிட்டிருந்து நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் இதை எடுத்துகிட்டு திரும்ப காலேஜ் வேறு போகணும். ஸோ அதனால தான் சடனாக லொக்கேஷன் மாறிச்சு. அடுத்த வீடியோ சீக்கிரமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கூடிய சீக்கிரம் சந்திப்போம். பை.